நீர் பெரியவர், நீர் பரிசுத்தமுள்ள தேவன் ஆண்டவரே. ஹாலேலூயா, ஹாலேலூயா. மகிமையின் தேவனே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஹாலேலூயா, 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 ஹாலேலூயா. நன்றி, 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 நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. Hallelujah, hallelujah. We praise your name, we praise your name. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு பேசுகிறவரே, எங்களோடு இடைபடுகிறவரே. Hallelujah, hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Hallelujah, 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 hallelujah. பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். மாலை நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படி என் தேவன் பாராட்டி இருக்கிற உம்முடைய மேலான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை கர்த்தாவே பொறுப்படுத்தி நடத்துவீராக. தெய்வ பிரசன்னத்தினால் இந்த ஆராதனை முழுவதும் நிரம்பி இருக்கட்டும். நாங்கள் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கிற துதி, ஆராதனை உமக்கு மகிமையாக இருக்கட்டும். வேண்டிய வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்க. ஆண்டவரே, இந்த நாளும் எங்களை உருவாக்குகிற வார்த்தைகள், எங்களை உணர்த்துகிற வார்த்தைகள், எங்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தைகள் சமூகத்திலிருந்து வெளிப்படுவதாக, இன்னும்மோடு நெருங்க பண்ணுகிற வார்த்தைகள் வெளிப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் தாமே முற்றிலும் பொறுப்படுத்தி நடத்தும். ஆண்டவரே, மனுஷருடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் பூர்ணமாய் விளங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வந்து கொண்டிருக்கிறவங்களும் சீக்கிரமாய் வந்து சேர கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆண்டவர் இந்த ஆராதனையில் கலந்து இருக்கிற ஒவ்வொருவரும் இருக்கிற இடத்துல இந்த தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றும், எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தும். இப்பொழுது பாடுகிற பாடல்களில் நீர் மகிமைப்படும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. நீர் எவ்வளவு வேணும் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நாம் சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ். ஒரு விசை கூட வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாம். ஆமேன். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம். சொல்லு, உன்னதத்தில், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமி பிரியமும் சேர்ந்து சந்தோஷமா. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ். ஒரு விசை கூட.
ஐயா வாழ்க glory நன்றி அப்பா மேலானவரே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் செவிகளை திறந்து விட்டீர் செவிகளை நீ திறந்து விட்டீர் செய்வோம் உம் சித்தம் செவிகளை நீ திறந்து விட்டீர் செய்வோம் இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் மேலானவரே வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் ஆமென் ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் நன்றியுள்ள இருதயத்தோடு எளிமையான எங்களே என்றும் நினைப்பவரே எளிமையான எங்களே என்றும் எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்தின் ஆறுதலே எங்கள் ஒளிமயமே துணையாளரே உள்ளத்து சேர்ந்து வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் ஐயா வாழ்க 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 உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க ஹல்லேலூயா ரபல ஷகதரோ ரிமஹதரே லிமரதுரோ உம் நாம் தேடுகிற அனைவருமே தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும் இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே ஐயா வாழ்க ஆமென் வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உம் நாமம் ஹல்லேலூயா உம் நாமம் வாழ் குறை நீக்கும் வல்லவரே குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி கரங்களை தட்டி வாழ்க ஐயா வாழ்க மேலானவரே வாழ்க உம் நாமம் வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உம் ஆமென் ஐயா வாழ்க ஹல்லேலூயா சொல்லுங்க தேவனுக்கே மகிமை தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை தேவனுக்கே தேவனுக்கே மகிமை
தெய்வத்திற்கே மகிமை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை எம்மை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே சேர்ந்து வாழ்க ராஜா வாழ்க வாழ்க உம் நாம் கடைசி ஒரு விசை கூட ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்கவே ஹல்லேலூயா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம் ஆமென் 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 எல்லா மகிமையும் கனமும் மக்கே நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக ஹல்லேலூயா ஒரு பாடலை கூட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும் திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணாய் அனுதினமும் வணைந்திடுமே சேர்ந்து பாடி இவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வணைந்திடுமே குயவன் கையில் ஆமே உம் வசனம் தியானிக்கையில் உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே ஹல்லேலூயா ஆழ்கடலில் அலைகளினால் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆழ்கடலில் அலைகளினால் அசையும் போது என் படகில் ஆத்ம நண்பர் இயேசு உண்டு சேர்ந்திடுவே அவர் சமூகம் ஆத்ம நண்பல்லூயா சொல்லுங்க அவர் நமக்காய் ஜீவன் தந்து அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழித்தனரே இந்த மீட்பு அவர் நமக்காய் ஜீவன் தந்து அழித்தனரே இந்த மீட்பு கண்களினால் காண்கிறேனே இன்ப காணா தேசமதை கண் எவ்வளோ பெரிதான பாக்கியம் ஆண்டவரே எங்கள் கண்களிலே காணும்படியான பாக்கியத்தை ஹல்லேலூயா சொல்லுங்க திருக்கரத்தால் தாங்கிய நை திருக்கர் திரு சித்தம் நடத்திடுமே திருக்கரத்தா ஹல்லேலூயா மகதர சதரா குயவன் கையில் ஆமே ஹல்லேலூயா என்னை நடத்துபவரே குயவன் கையில்
அப்படியே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமாய் என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில் என்னை தருகிறேன் உன் கரத்தில் என்னை படைக்கிறேன் உன் பாதத்தில் உருவாக்குமே என்னை உருவாக்குமே சொல்லுங்க என்னை உருவாக்குமே ஹல்லேலூயா க்ளோரி உருவாக்குமே சேர்ந்து ஆராதனா அப்படி ஆராதிக்கலாம் முடிந்தால் முழுங்கற்படியிட்டு ஒரு சில நிமிடங்கள் இருதயத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி ஒரே சத்தமாய் ஆராதனா ஆராதி எல்லாரும் சேர்ந்து இருதயத்திலிருந்து சத்தம் உயர்த்தி ஆராதனா Hallelujah Hosanna Hallelujah Hosanna Amen Hallelujah Oh Hallelujah Hosanna Hallelujah Paadunga irudhayathilirundhu satha elumbattu Hallelujah Hallelujah ஓரி மாமகதுரோ நல்லவரே ஓசன்னா ஓ ஒரே வார்த்தை சேர்ந்து இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ நல்லவர் ஆமென் இயேசுவே நீ நல்லவர் உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர் எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவராயிருப்பவரே எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவரா சேர்ந்து எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் ஆமென் செய்த நன்மைகள் ஏராளமே இயேசுவே எப்படி நான் நன்றி உமக்கு சொல்லுவேன் என் வாழ்க்கையில் செய்த நன்மைகள் சொல்லுங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறே ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பாதத்தை ஓயாமல் முத்தம் செய்கிறே இயேசுவே நீ நல்லவர் இயேசுவே நீ நல்லவர் சொல்ல இயேசுவே நீங்க நல்லவரப்பா இயேசுவே உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றி எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவரா ஓ எனக்கு நல்லவரா ரொம்ப நல்ல எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் ருசித்து சொல்றீங்க எனக்கு நல்லவரா என் வாழ்க்கையின் இயேசு நல்லவர் நேர்வழியா என்னை நடத்துகிறேன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் நேர்த்தியாய் நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் எனக்கு நல்லவரா நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு மகிமையாய் 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 இயேசு நல்லவர்
இயேசு நல்லவர் தமது நீதியின் பாதையிலே என்னை அனுதினமும் நடத்துகிற என் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தமது பாதையில் என்னை வழி நடத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா 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 என்னை தனிமையாய் விடாத தேவர் என்னோடு கூட இருக்கிறவர் அவர் ஒருவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் ஒருவரே என்னை நடத்தி கொண்டிருக்கிறார் மகிமை 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 என் ஆண்டவருக்கே மகிமை என் ஆண்டவருக்கே மகிமை ரகபல சகத ரிபல பௌதரியாதரா லிகரபல பௌ சபலகத ரிபல பௌதரியா தரகதரியாதரா லிகரபல பௌ சகதரியாந்தரே ஹாலெல்லூயா 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 என்னை உருவாக்கின கரம் அந்த கரம் ஆமை உடைந்து போன என்னை உருவாக்கின கரம் அந்த கரம் ஹாலெல்லூயா இன்னும் உருவாக்கி கொண்டிருக்கிற கரம் என் இயேசுவின் கரம் உண்டே riba mama shagada raga bagada ribalo doro liga riga dari mana shagada riadara ni nallava ava nallava neer oruvare periyavara pa enakku nallavara irukkira devane enakku nallavara enakku nallavara romba nallavara இருப்பவரே ருசித்து சொல்லுங்க எனக்கு நல்லவர் எனக்கு நல்லவரா எனக்கு நல்லவரா ரொம்ப நல்லவர் ரொம்ப நல்லவரா ஒரு விஷய கூட சேர்ந்து எனக்கு நல்லவரா எனக்கு ரொம்ப நல்லவரா ரொம்ப நல்லவர் எங்களோடு கூட இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீர் மாத்திர மகிமைப்படும் மீதமுள்ள பகுதியில் கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்ளும் வார்த்தையின் மூலமாக எங்களோடு பேசும் நடத்துகிற மகனை கர்த்தர் வல்லமை அடித்து பயன்படுத்துவேனாக வந்திருக்கிற இணைந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் உருவாக்கி பலப்படுத்தி நிறைவாக்கி அனுப்பும்படி ஜெபிக்கிறோம் தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறோம் நீர் மாத்திர மகிமைப்படும் நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென் Jesus, hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா ஹாலலூயா ஹாலலூயா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக நம் ஆண்டவர் நமக்கு நல்லவராயிருக்கிறார் ரொம்ப நல்லவராயிருக்கிறார் கைகளை உயர்த்தி ஹாலலூயா கர்த்தர் நல்லவர் கிருபையாய் ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை நடத்தி வருகிறார் அவருடைய ஆச்சரியமான அதிசயமான கிருபைகளுக்காக கிரியைகளுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் வைத்து போன அடிச்சவடு அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஆமென் கற்றுக்கொள்ளும்படியாய் ஆமென் கர்த்தர் கிருபையாய் இந்த வேதத்திலே எழுதி தந்திருக்கிறார் அதை ஒவ்வொரு வாரம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்து வருகிறார் ஆமென் கடந்த வாரத்தில் ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆரம்பம் முதல் கடைசி வரை செய்த சில காரியங்கள் உண்டு அதில் ஒன்றை நாம் போன வாரத்தில் தியானித்தோம் அதுதான் அவர் எல்லாவற்றையும் சட்டப்படி எதிர்கொண்டார் குறுக்கு வழியில் இல்லை ஆமேன் தமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை எதையுமே அவர் தவறாய் பயன்படுத்தவில்லை ஆமேன் அவர் சட்டப்படி எதிர்கொண்டதை போன வாரத்தில் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார் ஆமேன் அதில் ஒரு காரியத்தை கூட நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம் அதாவது இயேசு கிறிஸ்து ஆரம்பம் முதல் கடைசி வரை செய்த காரியங்களில் இன்னொரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம் அதுதான் மன்னிக்கிற சுபாவம் இயேசுவுக்கு இருந்தது மன்னிக்கிற சுபாவம் ஆமே அவருடைய வாழ்க்கையில் ஆரம்பத்திலிருந்தே கடைசி வரை இதை பார்க்க முடியும் நாமளும் மன்னிப்போம் ஒரு சீசனில் ஆமே இன்னொரு சீசனில் சிலுவையில் அறைவோம் அது வந்து நம்முடைய சுபாவமாக இருக்கிறது ஆனால் இயேசுவினிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான காரியம் ஆமென் த
மன்னிக்கிற நிலை. கர்த்தர் நல்லவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சீஷர்கள் செபிக்க கேட்கிறார்கள். கேட்கும்போது இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மத்தேயு 6:12 சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. ஏன் ஆண்டவர் இப்படி ஜெபத்தை சொல்லி கொடுக்கிறார்? அதே 6:14 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியங்கள் 6:14, மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால், நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா, உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார், உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். 15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால், நான் ஒருவரை மன்னிக்காமல் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்டாலும் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். நமக்கு இந்த வசனங்கள் எல்லாம் பல நேரத்தில் கண்ணுக்கு தெரியாது. ஆமென். இப்பொழுது தெரிவதாக. ஹல்லேலூயா. ஆமா, நமக்கு தான் சாக்கு போக்கு சொல்றதுக்கு நிறைய இருக்குல்ல. அது அன்னைக்கு மலை உபதேசத்தை கேட்க வந்தவங்களுக்கு சொன்னது இல்லை. ஆமா, இந்த வேதத்தினுடைய ஆமா ரொம்ப ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, ஒரு நபருக்கு சொல்லப்பட்டதா இருந்தாலும் அது அத்தனை பேருக்கும் வேண்டியதாய் தான் இருக்கும். உதாரணத்துக்கு எபேசு சபைக்கு சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தை என்று ஆரம்பித்து அதை எப்படி முடிப்பாங்க அப்படின்னா, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க. அந்த அந்த கூட்டத்தில் யாரும் உண்டுன்னா பிலதெல்பியா சபையும் உண்டு. அப்போ இந்த எச்சரிக்கை பிலதெல்பியா சபைகிட்ட ஒரு குறை கிடையாது. ஆமாம், ஆனாலும் அதையும் உட்படுத்தி தான் சொல்லுகிறார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, லவோதிக்கியா சபைக்கு சொல்லுகிற வார்னிங் எல்லாம் முடிச்சுட்டு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை. இதில் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொலோசியருக்கு எழுதின நிருபம் 4:4 16 வாசியுங்கள். இந்த நிரூபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவில் இருந்து வரும் நிரூபத்தை நீங்கள், இந்த நிரூபம் உங்களிடத்தில் வாசிக்க, கொலோசியருக்கு ஒரு நிரூபத்தை எழுதி கொடுக்கிறார், அதை நீங்க வாசிங்க. அது கொலோசியருக்கு மட்டும்னு சொல்லி நம்ம ஒதுக்கி வைக்க கூடாது. நீங்க வாசித்து வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கியா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கியாவில் இருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசிங்கள். அன்னைக்கு வந்து முழு பைபிளா கொடுக்கப்படவில்லை, இப்படி நிருபம் நிருபமாக எழுதப்பட்டது. இப்படிதான் ஒரு கூட்டத்துக்கு எதுக்கு இதை சொல்றேன்னா, வேதத்தில் உள்ள வார்த்தைகளை இது இவங்களுக்கு இது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி விடுகிறதுக்கு தேவன் யாருக்கும் ரைட்ஸ் கொடுக்கல. இதை வேதம் புரிந்து வேதத்தில் எந்த பகுதியை எடுத்து படித்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். காரணம் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று தீமோத்தேயுக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், தேவ மனிதர்களை கொண்டு பரிசுத்த ஆவியினால் இந்த வேத வாக்கியங்கள் வேத வசனங்கள் இந்த தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டிருக்கிறது என்று தெளிவாக எழுதியிருக்கிறார். எனவே இது இந்த கூட்டத்துக்கு அது அந்த கூட்டத்துக்கு அப்படி சொல்லி ஒதுக்கி வைக்கிறதுக்கு ரைட்ஸ் நமக்கு தேவன் தரவில்லை. இதிலிருந்து ஒரு எழுத்தை கூட கூட்டவோ குறைக்கவோ இந்த பூமியில் யாருக்குமே அதிகாரம் கிடையாது. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இந்த வசனம்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியணுங்கிறதுக்காக. மனுஷருடைய தப்பிதத்தை நான் மன்னிக்காமல் என்னுடைய தப்பிதங்களுக்காய் நான் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்பேனானால் பிதா மன்னிக்க மாட்டார் என்று பிதாவின் நேசகுமாரனாம் சத்தியமானவர் சொல்லுகிறார். சத்தியமானவர். எனவே நம்முடைய இருதயம் இந்த செய்தி கேட்க ஆரம்பிக்கும் போதே, அதாவது மன்னிப்பு நம்ம கிட்ட எப்பவுமே ரெடியாக இருக்கணும், மன்னிப்பு என்கிற ஸ்டாக் வந்து ரெடியாக இருக்கணும்.
அது கிறிஸ்துவின் சுபாவம். உம்மிடத்தில் திரளான மீட்பும் மன்னிப்பும் உண்டு என்று ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது. நாம் தேவனால் மன்னிக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. லூக்கா 17:3 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டு அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. இனி அடுத்த வசனத்தை வாசிங்க. அவன் ஒரு நாளில் ஏழு தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து ஏழு தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். ஆண்டவரே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கு. ஆண்டவரே, ஆண்டவர் கேட்பார், உனக்கு நியாயமா இருக்கா? நீ எத்தனை தடவை வந்து நின்றுருக்கேன்ட்ட. ஆமென். ஒவ்வொரு திருவிருந்து டைம்ல நீ கேட்காத மன்னிப்பா உன் சகோதரன் உன்ட்ட கேட்டு போறான். தப்பு பண்ண கடிந்து கொள். வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் உண்மையான அன்பின் அடையாளம். ஆனால் மனஸ்தாபப்பட்டுட்டானா, மன்னிச்சிரு. இளைய குமாரன் மனஸ்தாபப்பட்ட போது தகப்பன் மன்னிக்கிறான். தகப்பன் மன்னித்த குமாரனை சகோதரனால மன்னிக்க முடியவில்லை. அப்பா மன்னிச்சிட்டார்ல, அவன் சகோதரனுக்கா தீங்கு செய்தான்? இல்ல, தகப்பனுக்கு அல்லவா தீங்கு செய்தான். மூத்த சகோதரனுடைய யாக்கோபாவது மூத்தவனுடைய ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான். அந்த ஏசாவே வந்து கட்டிபிடிச்சு அழுறார். ஆமே. யாக்கோபுகளே, ஏசாவிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அவன் மனஸ்தாபப்பட்டுட்டானா, நீ அவனுக்கு மன்னிப்பாயாக. அப்போ ஆண்டவர் இப்படி சொல்றார்னா, இந்த மன்னிக்க வேண்டும் என்பதே நம்முடைய இருதயத்தின் பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். மன்னிக்கணும். இந்த மன்னிக்கலைன்னா என்னாகுங்கிறத நான் கடைசியில் ஒரு வசனத்தை காண்பித்து சொல்லி செபிக்க விரும்புகிறேன். இந்த மன்னிக்க வேண்டும் என்பது நம்முடைய இருதயத்தின் பிரதான நோக்கமாக இருக்க வேண்டும். அவன் மனஸ்தாபப்படும் போது தான் மன்னிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஆமென். ஒருத்தர் மனஸ்தாபப்படாமல் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது, தேவனிடத்திலிருந்து கிடைக்காது. தேவனிடத்திலிருந்து ஒருவன் தன் பிள்ளைகளை உணரும் போது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவனுக்கு மன்னிப்பு கிடைக்காதுன்னு அர்த்தம். பாவத்தை மறைக்கிறான், அவன் செஞ்சு மறைக்கிறான், அவனுக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஆனால் அவற்றை அவன் அறிக்கை செய்து விட்டுவிடும் போது இறக்கும். உண்மையாக ஒருவன் மனஸ்தாபப்பட்டான் என்றால் அதை ஒன்று அவன் அறிக்கை செய்வான், இன்னொன்று அதை விட்டு விடுவான். தன் பிள்ளைகளை நினைத்து வருந்துவான், திருந்துவான். இதுதான் உண்மையான மனஸ்தாபம். உண்மையான மனம் திரும்புதல் என்பதும் அதுதான், வருந்துறதும் திருந்துறதும். நிறைய பேர் வருந்துவாங்க, திருந்த மாட்டாங்க. அது உண்மையான மன திரும்புதல் கிடையாது. இப்படி ஏதாவது உணர்ச்சி அப்படியே ஒரு ஆக்ரோஷமான செய்திகள் கேட்கும்போது, அல்லது கர்த்தருடைய பந்தி இது உங்களுக்காக நொறுக்கப்பட்டேன்னு சொன்னதும் வருந்துவாங்க. இது உங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் சொன்ன வருந்துவாங்க. ஆனால் குடிக்கிறத பார்த்தா வருந்துறது மாதிரி தெரியாது. ஆமாம், வருந்துறது. ஆனால் அப்படி இல்லை, வருந்திட்டு திருந்தணும். இல்லை, நான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எது எது எனக்கு லாபமாக இருந்தோ அதையெல்லாம் நஷ்டம் என்றும் குப்பை என்றும் எண்ணிக்கொண்டிருக்கிறேன், விட்டேன். இதுதான் பிலிப்பியர் 3. எண்ணினேன், எண்ணுவோம். ஒரு செய்தி கேட்டோம்னா நின்றுவோம், நினைப்போம். இது வேண்டாம், வீட்டுக்கு போனால் மறந்துடுவோம். ஆனால் பவுல் சொல்கிறார், எண்ணிக்கொண்டிருக்கிறேன், இது நஷ்டம். இப்படின்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தால் விட்டுருவோம். ஒரு காரியத்தை வேண்டாம்னு நாள் முழுவதும் நினச்சிட்டே இருந்தால் கடைசியில் அது இன்னும் வச்சுக்கோன்னு சொன்னாலும் நம்ம என்ன சொல்லுவோம், இது நஷ்டம் அப்படி எண்ணிக்கொண்டிருக்கிறேன், விட்டேன். கொலோசியர் 3:13 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு
குறைபாடு உண்டானா கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மன்னிக்கிறவன் மற்றவருவனை தாங்குகிறவனாய் இருக்கிறான், மன்னிக்காதவன் தாக்குகிறவனாய் இருக்கிறான். ஆமென். நாம் மற்றவர்களை தாங்கும்படியாக கிறிஸ்துவின் வாசனையை வெளிப்படுத்தும்படி நியமிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஒருபோதும் மற்றவர்களை தாக்குகிறவர்களாய் காணப்படக்கூடாது. எனவேதான் ஆண்டவர் வந்து உபதேசத்தில் சத்துருக்களை நேசிக்க அப்படி தான் தொடங்குறார், சத்துருக்களை நேசியுங்கள்ங்கிறார். ஆமே, நாம சத்துருக்களை நேசிப்போம், சகோதரர்களை தான் நேசிக்க மாட்டோம். உக்ரைன்ல கஷ்டப்படுறவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆனா நமக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறாங்க தெரியுமா, அவங்களுக்காக ஜெபம் பண்ண மாட்டோம். எங்கேயோ யாருக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆனா நான் சொல்றது சரியா புரிஞ்சுக்கணும், அதுக்காக அவர் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அவன் கண் தன் கண்ட சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனை எப்படி நேசிப்பான். அன்னைக்கு ஒருத்தங்க வந்து ஃபீல் பண்ணி சொன்னாங்க, அவங்க சகோதரரோ சகோதரியோ குறித்து, அவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் அவங்களுக்கு சேரிட்டி பண்ணுறாங்க, இவங்களுக்கு அது பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷம்தானே கேட்டேன். நாங்கள் அவ்வளோ கஷ்டப்படுறோம் பிரதர், திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஆனால் அங்கே இது பண்ணுறாங்க, இங்கே இது பண்ணுறாங்க, அங்கே இப்படி பண்ணுறாங்க. ஆண்டவர் அதனால் எப்படி யோவானை கொண்டு எழுதுகிறாங்க, தன் கண்ட சகோதரனை நேசிக்காதவன் காணாத தேவனை எப்படி நேசிக்கிறான். நான் ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் இன்னும் இருளிலே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவேதான் பாருங்கள், தன் சகோதரனை மூடனே என்று சொன்னாலோ, சகோதரனை ஒருத்தன் பகைத்தாலோ, அவன் கொலை பாதகனாய் இருக்கிறான் என்று நியாயப்பிரமாண காலத்தில் வாழ்ந்த மோசே சொல்லல, மோசேக்கு பிரமாணத்தை கொடுத்த இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 18:23-35 உள்ள வசனங்களிலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது, நன்றாய் தெரிந்ததுதான். பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப கணக்கு பார்க்கும்போது ஒருவன் 10,000 தாலந்து கடன் பட்டிருக்கிறான், அவனை தூக்கிட்டு வாங்கிறார் எஜமான், தூக்கிட்டு வரா எஜமான் சொல்லி வேலைக்காரங்க தூக்கிட்டு வராங்க. நீ அவ்வளவும் கொடுத்து தீக்கணும், இல்லைன்னா உன்ன உன் மனைவி உன் குடும்பத்தை எல்லாம் காவலில் வைப்போம் என்று சொல்லும் போது அவன் கெஞ்சிறான், எஜமான்கிட்ட கெஞ்சிறான், ஐயா நான் எப்படியாவது கொடுத்து தீத்துருவையான்னு கெஞ்சும் போது அந்த எஜமான் அவனுக்கு மனம் இறங்கி, வேதம் சொல்லுகிறது 27 அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி, அடுத்த வார்த்தையை பாருங்க, கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். இந்த வார்த்தையை நல்லா மனசுல வச்சுக்கோங்க, இப்போ அவனுக்கு மன்னிப்பு கிடைக்குது, எஜமான் மன்னிப்பு கிடைக்குது. கர்த்தர் இந்த ஓமையை எதோடு ஒப்பிட்டு சொல்றார், பரலோக ராஜ்யத்தோடு ஒப்பிட்டு சொல்றார், மன்னிச்சிட்டார். இப்போ மன்னிக்கப்பட்டவன் திரும்பி வரும்போது இவனிடத்தில் 100 பணம் கடன்பட்டவன் பார்க்கிறான். இப்போ அவன் சட்டையை பிடிக்கிறான், சட்டையை பிடிச்சிட்டு எனக்கு இதெல்லாம் நீ கொடுத்தே ஆகணும். அவனும் இவன் எப்படி தன் எஜமான இடத்துல கெஞ்சினானோ அதே போல அவனும் இவனிடத்தில் கெஞ்சுகிறான். ஆனா இவன் என்ன செய்கிறான், அந்த கெஞ்சுதலுக்கு செவி கொடாமல் அவனை அவனுக்குண்டான எல்லாவற்றையும் பிடித்து சிறைப்படுத்துகிறான். வேதம் சொல்லுகிறது 31 வாசியுங்கள், நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். நீங்க நல்ல இந்த 18 கவனிச்சீங்கன்னா ஒரு காரியத்தை மென்ஷன் பண்ணிட்டு தான் இந்த உவமையே சொல்லுவார். என்ன காரியம் அப்படின்னா, அதே 18:10 இந்த சிறியரில் ஒருவனை மர்ப்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்தில் என் பரம பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு
சொல்லுகிறேன் சொல்லிட்டு தான் இப்படி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி இந்த உவமையை சொல்றார். இப்போ இந்த செய்தி ஆண்டவர் இடத்துல வருகிறது. வந்ததும் வேதம் சொல்லுகிறது 32, அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி, அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். அவன் மன்னிப்பு கொடுத்து தேவன் அதுக்கப்புறம் தண்டிப்பாரா? தண்டிப்பார். இவன் மன்னிப்பு வாங்கிட்டான் ஆல்ரெடி. இவன் முதலாவது மன்னிப்பு வாங்கினது தேவனுடைய இரக்கத்தின்படி. இப்பொழுது தண்டிக்கப்படுகிறது அவன் அளந்த அளவின்படி. ஆமென். ஹல்லேலூயா. ரோமர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எந்த அளவின்படி அளக்கிறோமோ அதே அளவின்படி. முதலாவது இவன் மன்னிக்கப்பட்டது அவருடைய இரக்கத்தின்படி, இப்பொழுது தண்டிக்கப்படுகிறது அவன் அளந்த அளவின்படி. ரோமர் 2:1-2 வாசியுங்கள். ரோமர் 2:1-2. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, அந்த வார்த்தையை மறந்துடக்கூடாது, அதுல யாருக்குமே எக்ஸ்கியூஸே கிடையாது. நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். நாம மற்றவங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, நாம எந்த அளவின்படி ஜட்ஜ் பண்றோமோ அதுதான் ஆண்டவர் எடுப்பார். அப்ப இவனுடைய இந்த காரியத்துக்கு நம்ம இப்படிதான் தீர்ப்பு கொடுக்கணும். நீங்க மத்தேயு 18 அந்த கடைசி வேத பகுதி நமக்கான பெரிய எச்சரிப்பு. நமக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்க போகிற பிரதிபலன் என்பது அவருடைய இரக்கத்தின்படி தான் இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய அளவின்படி இருக்கக்கூடாது. எனவே தான் தேவ சமூகத்தில் அமர்ந்து தானியேல் கேட்கிறார், எங்கள் நீதியை நம்பி நாங்கள் கேட்கல ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை நம்பி கேட்கிறோம். ஆமென். நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடம் இல்லை. ஒரு எக்ஸ்கியூஸும் கிடையாது. நீ இப்படி அளந்த இல்லை இந்த காரியத்தில். நம்ம ஆனால் நம்ம 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 பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் கவனிச்சிங்கன்னா, வாசிக்க வேண்டாம், 2 Samuel 12 முதல் பகுதியில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். என்ன சம்பவம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நடந்த காரியம் என்ன காரியம்? பட்சேபால் இடத்துல தாவீது பாவம் பண்ணுவார், யாருக்கும் தெரியாது. சரி, பட்சேபாலை சொந்தமாக்கணும், யார் தடையாக இருக்கிறா அப்படின்னு பார்த்தா உரியா. இப்போ யுத்தம் நடக்குது, பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் நடக்குது. தாவீது ராஜா வீட்டில் இருக்கிறார், ஜோம் பண்ணிட்டு இருக்கணும், ஆண்டவரே இந்த யுத்தத்தை காப்பாற்றுங்க. ஆனால் அந்த இடத்துல உண்மையாய் உத்தமமாய் ராஜாவுக்கு காணப்பட்ட உரியாவை யுத்தத்தில் முன்னிறுத்தி கொலை செய்து விட்டு பட்சேபாலை சொந்தமாக்கி கொண்டான். தாவீதா இருந்தாலும் ஆமென், தப்பு செஞ்சா தேவனுக்கு கோபம். எல்லாம் யாருக்கு ஒன்றும் தெரியல, அன்றாட பலிகள் ஓடுகிறது, எல்லாம் நடக்குது. கத்த தீர்க்க தரிசி நாத்தானை அனுப்புகிறார். அனுப்பி ஒரு எக்ஸாம்பிளோட துவங்கிட்டார். ஒருத்தனுக்கு நிறைய ஆடு இருந்துச்சு, அவன் வீட்டில் அவன் ஐஸ்வர்யவான், அவன் வீட்டில் ஒரு வழிபோக்கன் வருகிறான், அவனுக்கு சமைச்சு கொடுக்கணும். இவன் அவனுடைய ஆட்டை விட்டு விட்டு இன்னொருத்தன் ஆசையாய் தன் மகளை போல வளர்த்த அந்த ஆட்டுக்குட்டியை பிடிச்சி அடித்து விருந்து வச்சிட்டான் அப்படி சொல்லிட்டு சொன்னதும் தாவீதுக்கு கோபம் வந்துட்டு, அவன் யாராயிருந்தாலும் கொலை செய்யப்பட வேண்டும், அவன் யாரா இருந்தாலும் அவன் கொலை செய்யப்பட்டே ஆக வேண்டும் சொல்லும் போது தீர்க்கதரிசி சொல்றார், அது நீதான், உடனே வர ஆண்டவரே எனக்கு மன்னியும். அடுத்தவங்கன்னா இதுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. அதே இது நாம் என்ன, இயேசுவே என் தெய்வமே, என்
நிறைய கோரஸ் வருது. ஆமென். இன்னொருத்தங்கன்னா அவன் கொலை செய்யப்பட்டுதான். ராஜாவே கொஞ்சம் கொஞ்சம் தண்டனை குறைங்க. எப்படி குறைக்க முடியும் ராஜாவே? அது நீர் தான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என்னாச்சம் ஈ சோப்பினால் என்னை கழுவு. எந்த சோப்பு? என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், சுத்த இருதயத்தை சிருஷ்டியும், உடைய பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்து போடாதே. யாருக்கு யாருக்கு ஜெபம் பண்றீங்க? அந்த ஒருத்தனை பத்தி சொன்னாங்களே, அவனுக்கா? எனக்கு. ஆமென். ஹல்லேலூயா. தாவீதே, நீ எந்த அளவின்படி தீர்ப்பா என்று பார்க்க ஒரு எக்ஸாம்பிளோட தொடங்கினார். தீர்ப்பை நீ கொடுத்துட்ட தாவீதே. நம்ம பல நேரத்தில் அப்படிதான், இன்னொருத்தங்க செஞ்சா குற்றம், நாம செஞ்சா தெரியாம செஞ்சிட்டேன். தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் 10 கட்டளைகளை கரெக்டா கை கொள்ளுவார்கள், ஆனா அடுத்த ஆளை மன்னிக்க மாட்டோம். இயேசு கிறிஸ்து எப்படி மன்னிக்கிறார் பாருங்க. அதைதான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் தியானிக்க போகிறோம். அப்போ கிறிஸ்து ஒருத்தங்களை மன்னிக்கணும்னா அவருடைய மனநலம் எப்படி இருக்கிறது, அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது? ஒருத்தங்களை மன்னிக்கணும்னா நம்முடைய பார்வை மாற வேண்டும். நம்முடைய கிறிஸ்து பார்க்கிற பிரகாரம் பார்த்தால் மட்டுமே ஒருத்தங்களை மன்னிக்க முடியுமே அன்றி மற்றபடி நம்மால். இது பேசுறது ரொம்ப ஈஸி. இதனால் காலையில் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் இந்த வியூவை தான் கொடுத்தார். ஆண்டவர், இது நீங்கள் என்ன, நீங்கள் மன்னிக்கிறீங்கப்பா, நீர் மன்னிக்கிறதில் தயப்படுத்தவர். ஆனால் ஆண்டவர் எப்படி வந்தார்னா வெறுமையாக்கி வந்தார், என்னை போல மாறி வந்தார், என்னை போல இருந்து வாழ்ந்து இப்படி வாழலாம்பா அப்படின்னு வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டார். போன வாரம் இந்த வார்த்தையை சொன்னேன், நாம் அவருடைய சாயலாக இருந்தோம், சத்துரு வஞ்சித்து பாவத்தை உட்புகுத்தி வெறுமையாக்கிட்டோம், வெறுமையாக்கிட்டு தோல்வி என்று எழுதிட்டு போயிட்டோம். இனி அவரை மாதிரி உன்னால் மாற முடியாதுன்னு போயிட்டோம். இயேசு என்ன செய்தார்? நம்மை போல அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி வந்து நம்மை போல நம்மை போல நம்மை போல நம்மில் ஒருவராக அவர் வாழ்ந்து ஜெயிச்சுட்டு திருப்பி போய் பிதாவின் வலது பரிசத்தில் போய் உக்காந்துட்டார். உட்காந்துட்டு சொன்னார், இந்த ஸ்டெப்ஸ் நீ ஃபாலோ பண்ணிட்டேன்னா நீ வந்துடுவ, நீ வந்துடுவ, இவ்வளோதான். ஆமாம், அவருடைய சாயல தானே நம்மை படைத்தார், அவரோடு கூட உறவாட தானே நம்மை படைத்தார், அவரோடு கூட ஆளுகை செய்யதான் படைத்தார். ஆதாம் ஏவாளை படைத்து விட்டு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லவில்லை, இவைகளெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள் என்றார். பிசாசானவன் தந்திரமாய் உள்ளே புகுந்து எல்லாவற்றையும் வெறுமையாக்கி அவ்வளோதான். இனி தேவனுக்கு உனக்கும் நெடுந்தூரம், இனி திருப்பி அந்த நிலையை உன்னால் அடையவே முடியாது என்கிற ஒரு நிலைக்குள்ளே மனிதனை கொண்டு வந்த போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருப்பதற்காக வந்து போராடவில்லை. ஏனென்றால் அவர் ஆல்ரெடி அங்கே தான் இருக்கிறார், அவருக்கு சமமாய் தான் இருக்கிறார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, தேவனாய் இருந்தது. அப்ப அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறதுக்காக போராடல, அவர் ஆல்ரெடி அங்கே இருந்தவர், அவர் தான் அங்கே, அவரை கொண்டுதான் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவர் ஆல்ரெடி இருந்தார். அப்ப ஏன் இறங்கி வந்து திரும்பி போய் உட்காரணும்னா, திருப்பி உன்னால் வரும் போ முடியுமா, ஒரு சான்ஸ் இருக்குப்பான்னு சொல்றதுக்கு வந்துட்டு வரார். அந்த சான்ஸ் தான் என்ன? அவர் தான் வாசல், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம். நமக்கான அடிச்சு கூட வச்சுட்டார், இதை நீ ஃபாலோ பண்ணிட்டேனா? இயேசு சொன்னார் அல்லவா, 7 சபைகளுக்கு சொல்லி முடித்து விட்டு கடைசியாக லவோதிக்கிய சபைக்கு சொல்லி முடிச்சிட்டு எப்படி சொல்லி முடிப்பார்? நீ ஜெயிச்சிட்டேனா ஏன் கூட வந்து உட்காருவ, சொன்னாரா இல்லையா? ஆமா, எத்தனை 24 மூப்பர்கள் இருந்தாங்க அந்த சேர்லப்பா, உனக்கு ஏன் சேர்? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட உட்காருவான். அதுக்குதான் இந்த அடிச்சு விடு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் வந்த கிறிஸ்துவை கண்ட கண்களை காட்டிலும் இனி வரப்போகிற கிறிஸ்துவை காண்கிற கண்களை அதிகம் பாக்கியம் உள்ளது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் வந்த கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தார், இனி வரப்போகிற கிறிஸ்து அவர் எப்படி மகிமை உள்ளவராய் இருக்கிறாரோ அப்படியே வரப்போகிறார், ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார்,
கர்த்தாதி கர்த்தராய் வரப்போகிறார், தேவாதி தேவனாய் வரப்போகிறார், இருக்கிறவர் வண்ணமாகவே வரப்போகிறார். அனவே அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிக்கிறபடியால் நாமும் அவரை போல. அப்போ இந்த கிறிஸ்து நமக்கான அடிச்சோட வச்சிருக்கிறார். அவர் எப்படி மன்னிக்கிறார் பாருங்க. மார்க்கு சுவிசேஷம் 2:5 ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு வராங்க. அங்கே அவனை கர்த்தர் மன்னிக்கிறதை பார்க்க முடியும். அதே போல லூக்கா 23:34 அதாவது தம்முடைய மனுஷகுமாரன் அந்த ஓட்ட முடிவில் அங்கேயும் கர்த்தர் மன்னிக்கிறதை பார்க்க முடியும். இப்போ ஆரம்பம் முதல் கடைசி வரை அவர் மன்னிக்கிறதுல உறுதியாக இருக்கிறார். மற்றவர்களை மன்னிக்க நம் பார்வை மாற வேண்டியது மிக மிக அவசியம். எப்படி மாறணும்னா, இயேசு எப்படி பார்க்குறாரோ அப்படி பார்க்கணும். நான் பார்க்கிறபடி ஒரு 10 பேரை பார்க்க வைப்பேனா, நான் ஒருத்தங்களை மன்னிக்காததுக்கு எனக்கு கை கொடுத்துட்டு போவாங்க. என்னுடைய ஒரு பார்வை இருக்கிறது, அந்த பார்வையில் எனக்கு ஒருத்தங்க தப்பு, நான் ஒருத்தங்களுக்கு நன்மை செஞ்சிட்டேன், அவங்க எனக்கு தீமை பண்ணிட்டாங்க. அப்போ என்னுடைய பார்வை என்னென்னா இவங்களுக்கு, அப்போ என் பார்வையில் அவங்கள வந்து மன்னிக்கவே முடியாது. கடைசி வரை நான் இந்த பார்வையில் இருப்பேன், ஆனால் நான் அவர்களை மன்னிக்கவே மாட்டேன். அப்போ என்னுடைய இந்த பார்வை மாறினால் மட்டுமே என்னால் அவர்களை மன்னிக்க முடியும். என்னுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக மாறணும் அப்படின்னா, இயேசுவின் பார்வை. ரொம்ப பாருங்க, பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒடிசாவில் ஸ்ட்ரெயின்ஸ் அவருடைய 2 பிள்ளைங்க ஜீப்பில் வைத்து உயிரோடு எரித்து கொண்டார்கள், உயிரோடு எரித்து கொண்டார்கள். ஆமே. அந்த சகோதரி அந்த மகள் மட்டும் இருக்கிறாங்க. எவ்வளோ கொடூரமான காரியம். ஆனால் அந்த சகோதரி என்ன சொன்னார்கள் தெரியுமா, நான் அவர்களை மன்னிக்கிறேன் அப்படின்னாங்க. ஏன்னா அந்த பார்வை வந்து கிறிஸ்துவின் பார்வை. அதே போல் கேரளாவில் நினைக்கிற அப்பா சொன்ன சம்பவம், ஒரு சிஸ்டர் ஒரு கன்னியாஸ்திரி ஒருத்தங்களை ஒருவன் கொடூரமாய், இது பல ஆண்டுகளுக்கு முன்னாக நடந்தது, கொடூரமாய் குத்தி கொலை செய்கிறான். அவன் சிறையில் அடைப்பட்டு அவனுடைய தண்டனை எல்லாம் முடித்துட்டு அவனை ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணது அந்த வீட்டார் அவன்கிட்ட போய் எங்கள் வீட்டுக்கு வரணுங்கிறாங்க. இவன் என்ன பண்ணுன்னு தெரியல, வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் அவனை உட்கார வச்சு அவனுக்கு விருந்து கொடுத்து சாப்பிட்டு, தெரியாமல் பண்ணியிருப்பேன், ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க மன்னிக்கணும்னு, மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அனுப்பினாங்க. இந்த செய்தி வெளியே வந்துச்சு. ரீசெண்டாக கூட ஒரு செய்தி வந்துச்சு, அதுவும் ஒருவன் சர்ச்சில், ஒரு ரோமன் கேத்தலிக் சர்ச்சில் தான் ஒரு ஃபாதரை கண்ணாப்பினான் திட்டி இருக்கிறான், போய் அடிச்சிருக்கிறான். அவர் அவனை வரவழைத்து அவன் கால்களை கழுவி முத்தமிட்டாரான். அவன் இந்த பூமியிலும் இந்த பார்வை உள்ளவர்கள் இருக்கிறாங்க. இந்த பார்வையை வந்து எனக்கு மாறணும் ஆண்டவர். அப்போ இன்றைக்கி இந்த செய்தியை நீங்கள் சமீபத்தில் தூரத்துலேருந்து கேட்டுக்கொண்டு இருக்கும்போது, நம்மால் மன்னிக்க முடியாத 1000 பேர் இருக்க மாட்டாங்க, நம்மால் மன்னிக்க முடியாத 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஆமாம், நம்மால் மன்னிக்க முடியாதவர்கள்னா ஒருத்தங்க, மேக்சிமம் ஒருத்தங்க, அல்லது ஒரு குடும்பம், அல்லது 2-3 பேர்னு வச்சுக்கோங்களேன். நம்மால் மன்னிக்க முடியாத 1000 பேர் அப்படிலாம் கிடையாது. இந்த ஊரே அப்படி கிடையாது. அப்போ இந்த பார்வை மாறணும். இயேசு கிறிஸ்து பார்த்த 5 பார்வைகள் அது அவரை மன்னிக்க வைத்தது. அவரால் எப்படி மன்னிக்க முடிச்சதுன்னா, அவருடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையாக இருந்தது. முதலாவது இந்த இவன் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எதை பார்க்குறாருனா நிலைமையை பார்க்குறார். ஒருத்தனை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றால் உண்மையில் அவன் பாவத்தில் இருக்கிறான். எவன் ஒருவன் பாவம் செய்கிறானோ அவன் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறான். இயேசு கிறிஸ்து தம்மை வெறுமையாக்கி பூமியில் வந்தாலும் கர்த்தத்துவம் அவருடைய தோளில் இருக்கிறது.
பாவம் செய்கிறவன் தேவனுக்கு விரோதமாய் செய்கிறான். அப்ப இவ்வளவு நாள் நீ எனக்கு அகைன்ஸ்டா செஞ்சுட்டு இப்ப வந்து நிக்கிற பாரு, உனக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும் சொல்லல. இப்பொழுது கர்த்தர் அவர் பிரதானமாய் பார்த்தது அவன் செய்த செயல் அல்ல, அவன் இப்பொழுது என்ன நிலையில இருக்கிறான், ரொம்ப கஷ்டப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறான். நீ செஞ்சதுக்கு கஷ்டப்படுற, எஸ் உண்மை, ஆனா அவர் அப்படி இப்ப பார்க்கல, இப்ப அவன் எப்படி இருக்கிறான், இப்ப அவன் பாவம் செய்யல ஆனா கஷ்டப்படுறான், கஷ்டப்படுறான், ரொம்ப கஷ்டப்படுறான். என் தகப்பனார் முந்தி ஊழியம் செய்த இடத்துல இந்த சாட்சி பல முறை சொல்லியிருக்கிறேன். ஊழியம் செய்த இடத்துல ஒரு சகோதரி அவங்க மேலே ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாங்க. அது நிமித்தம் என் தகப்பனார் ரொம்ப காயப்பட்டாங்க. கொஞ்ச நாள் கழித்து அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போய் அதன் பிறகு அண்டர் கிருபையில் இங்கே நாகர்கோயிலுக்கு வந்தாங்க. இந்த சம்பவம்லாம் முடிந்து இது எங்கள் அப்பாவுக்கு மேரேஜுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கழிச்சு திடீர்னு அந்த குறிப்பிட்ட ஊர்லேருந்து ஃபோன் வருது, பாஸ்டர் இந்த சகோதரியை தெரியுமா? ஆமாம், அவங்க வந்து கேன்சரில் ரொம்ப போராடுறாங்க, நீங்கள் வந்து அவங்கள ஒருக்க பார்க்கணுன்னு அவங்க ரொம்ப விரும்புகிறாங்க அப்படின்னு. அப்பா அப்படி யோசிச்சுட்டு சரி நான் வரேன் அப்படின்னா, நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியிருந்தது, அங்கே போயிட்டு அப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த சம்பவமே சொல்கிறாங்க, இந்த இடத்துக்கு அப்போ இன்னொரு பிரதர் கார் ஓட்டுறாங்க, இங்கே காரை விடுங்கிறாங்க, கார் ஒரு வீட்டுக்கு முன்னாடி நிற்கிது, வெயிட் பண்ணுங்கள் நான் இப்போ வரேன் சொல்கிறேன். அப்பா போகிறத இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் நிற்கிறாங்க, வேறு ரெண்டு மூணு பேர் நிற்கிறாங்க. அப்பா இறங்கினது அப்பாவை பாஸ்டர் வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் ஒரு 15 நிமிஷம் போயிட்டு வராங்க, வரும்போது அந்த சம்பவங்கள்லாம் சொல்கிறாங்க. உள்ளே போனது அந்த சகோதரி கையெடுத்து கும்பிட்டு என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி அழுறாங்க. அவங்க நிலைமையை பார்த்து அப்பா நீங்கள் அதெல்லாம் மறந்துடுங்க, அதெல்லாம் இப்போ ஞாபகத்திலே வச்சுக்காதீங்க, ஏன்னா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, உயிர் போகலை, அவ்வளோ போராட்டம், கர்த்தர் உணர்த்தி இருக்கிறார், என் தாசன் மன்னிப்பு கேளு அப்படின்னு. உடனே அப்பா அவங்க தலையில் கை வச்சு நல்லா ஜெபம் பண்ணி, ஆமே அந்த ஜெபம் நடக்கும்போது அவங்க கண்களிலிருந்து கண்ணீர், அடுத்த நாள் அவர்கள் கர்த்தருக்குள்ள நித்திரை அடைகிறாங்க. அப்போ காரில் வந்து சொன்ன வார்த்தை எனக்கு ஞாபகம் இருக்கு, பாவம் அப்படின்னாங்க. என்னப்பான்னு சொல்லதுக்கு அப்புறம் தான் இந்த சம்பவங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தோணுச்சு, பாவமா அப்படி தோணும், ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் சொல் ஏன் அப்படின்னா அந்த பார்வை, சே அன்னைக்கு இப்படி பண்ணதுக்கு இப்போ தான் ஆண்டவர் தண்டிச்சாரா அப்படி இல்லை, பாவம். தீமை செய்யறவன் வந்து நமக்கு வாழ்ந்திருக்கிறது மாதிரி தெரியுங்க, ஆனா ஒரு நாள்ல ஒரு சறுக்கல் வரும் பாருங்க. சவுலின் முடிவின் செய்தியை கேட்டு தாவீது பட்டாசு குளத்தில் அழுதான், அழுதான். ஒருத்தங்க நிலைமைய நிலைமையை பார்த்து ஒருத்தங்க நிலைமையை பார்த்து அவன் கஷ்டப்படுறான்ப்பா. இதே போல் இன்னொரு சம்பவம், ஒருவர் மரித்து விட்டார், அவர் மரித்து செய்து அவருக்கு தெரிந்து இன்னொருத்தர் உண்டு, அவரை போய் பார்க்குறேன், பார்க்கும்போது இப்படி அவர் இறந்துட்டாரேன்னு, சரி இறந்துட்டார், ஐயோ பாவம்னு சொல்லலை, அவர்லாம் செஞ்சதுக்கு எப்போ போயிருக்கணும், அவர்லாம் செஞ்சதுக்கு எப்போ போயிருக்கணும், அப்படி செஞ்சிருக்கிறார். இது எவ்வளவு மோசமான பார்வை தெரியுமா? ஆண்டவர் என்ன சொல்ல, உன் சத்துரு விழுந்தா கூட நீ சந்தோஷப்படக்கூடாதான், இதுதாங்க பைபிள். நீ அப்படி சந்தோஷப்பட்டன்னா கர்த்தர் உன்னை பார்ப்பார், பார்த்துட்டு அவனை பனிஷ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடுவார். மாறாக பைபிள் எப்படி டீச் பண்ணுது தெரியுமா? உன் சத்துரு பசியாக இருந்தா நீ அவனுக்கு ஆகாரம் கொடு. ஏசு இந்த இடத்துல பார்க்குறார், இவனால் இனி வாழ முடியாது, இவன் மட்டும்
இவன் நிமித்தம் அந்த நாலு பேர் எத்தனை இடத்துக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க, எத்தனை இடத்துக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்க. எப்படி பார்த்துட்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. நான் இங்கே ஏன்னா அவன் அவன் அப்படி ஆண்டவருக்கு என்ன துரோகம் பண்ணான்னு நம்ம கேட்க வேண்டி வரும். ஒருத்தன் பாவம் செஞ்சாலும் அவன் யாருக்கு அகேன்ஸ்டாக தான் செய்கிறான், தேவனுக்கு அகேன்ஸ்டாக செய்கிறான். கர்த்தர் அவன் நிலைமையை பார்த்து மன்னிக்கிறான். ஒருத்தங்க நிலைமையை பார்க்கணும். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் ஒரு பிறவிக்குருடன் உட்கார்ந்து இருக்கிறான். 1-2 வசனங்களை வாசியுங்கள். அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்டார்கள். இன்னைக்கு காலையில் என்ன ரொம்ப யோசிக்க வைத்த வார்த்தை, இந்த சீஷர்கள் எப்பொழுது கேட்டாங்க இது யார் செஞ்ச பாவம்னு? ஆமே, எப்போ கேட்டாங்க, எப்போ கேட்டாங்க? 1வது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு அப்புறம் போகையில், அடுத்து இருக்கு, அப்புறம் திருப்பி வருவார். வாசிங்க, அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை, இயேசுவின் பார்வை ஒருத்தர் மேல விழுந்ததும் அந்த பார்வையை மாற்ற வைக்கிறதுக்கு கூட இருக்கிறவங்க என்ன பாடுபடுறாங்க தெரியுமா? இது யார் செஞ்ச பாவம், ஏன் இப்படி திடீர்னு சம்பந்தம் இல்லாம இவனை பத்தி கேட்கிறாங்க? ஏன்னா இயேசு அவனை பார்த்துட்டார். ஒருத்தனை இயேசு பார்த்துட்டார், நிறைய அவன் லைஃப் மாற போகுதுன்னு அர்த்தம். எல்லாரும் பேசுறாங்க பாத்தீங்களா, சீஷர்கள் வர புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனா உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க புரிஞ்சிக்க மாட்டாங்க சீஷர்கள் கூட. ஆனா இது இல்ல, நம் நிலைமை புரியாமல் இந்த உலகம் 1000 பேசும் நிலைமை புரியாம. அதுக்காக தான் இந்த வேத பகுதியை தொட்டேன். நிலைமை புரியாம, இவன் இப்படி பிறந்தது இவன் பெற்றோர் செய்த பாவமான்னு கேட்டா ஒரு நியாயம் இருக்கு. இவன் செய்த பாவமானா? அப்ப சீஷர்களை நீங்க கூட இருந்து என்ன நம்பிட்டு இருக்கிறீங்க? அப்ப நாமவே இவன் என்ன செஞ்சானே தெரியாமலே இவன் செய்த பாவம்னு சொல்றானா? நாம் குற்றத்தை சுமத்துகிறோம். ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்காம, ஒருத்தங்க நிலைமையை புரிஞ்சிக்காம ஈஸியா சொல்ல, இது இந்த பாவம், இது இப்படிதான், இது இப்படிதான் சொல்றனா, நாம் அந்த குற்றம், நாம் குற்றம் சாட்டுகிறவர்களை குற்றத்தை சுமத்துகிறவர்கள், அதாவது இல்லாதத வீண் பழி சுமத்துகிறோம். ஒரு காரியத்தை குறித்த முழு நிலவரம் தெரியாம நீதிமொழிகள் இருக்கு. ஒருத்தர் மேல ஈஸியா உன் கைய வச்சிடாத, எளிதில் கைய வச்சிடாத. ஒரு காரியத்தை குறித்து முழுசா தெரியலன்னா அதை பேசுறதுக்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. எளிதில் ஒருத்தர் மேல கைய வச்சிடாத, எளிதில் ஒருவன் மேல கைய வச்சிடாத. ஆண்டவரே, இவன் இப்படி குருடனா பிறந்திருக்கிறான்ப்பா, என்ன ரீசன்ப்பா? கேட்ட தப்பு கிடையாது. அவங்க உடனே தப்பு பண்ணியிருப்பா, என்ன தப்பு பண்ணிருமா? வயிற்றுக்குள்ள ஒழுங்கா படுக்க இல்லையா அவன், என்ன தப்பு பண்ணிருமா? ஒன்று நம்ம எதுவுமே, ஒருத்தங்க நிலைமையை புரிஞ்சிக்காம ஈஸியா வந்து பாருங்க, அழகா இருந்தது. என்னாச்சு? ஃபீவர் ஏன் ஜோ மண்லியோ? உடனே அப்படிதான் லைன் கொண்டு வருது. இவங்க ஜோ மணி 1 வருஷம் ஆச்சு, அதை சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்கு பயில் படிச்சிருக்க மாட்டேன், இவங்களுக்கு ஜோ மணி இருக்க மாட்டேன்.
இல்லைங்க நான் பைபிள் ஒரு வருஷத்துக்கு நாலு தடவை முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் இவங்களுக்கு வார்த்தையே வராது. ஏன்னா இவங்க வாழ்க்கை ஃபுல்லாக இன்னும் ஒரு வாட்டி கூட ஈஸி அடிக்கிறது. யோபுவின் நண்பர்கள் ஆண்டவர் சொல்கிறார், நீ என் தாசனாகி யோபு பேசினவர் நிதானமாக பேசலை, நீ உண்மை ரொம்ப நீதிமானாக காட்டுகிறீரோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏய், அவர் வாயை மூடி சும்மா தானே இருந்தார், நீ பக்கத்தில் போய் உக்காந்து அப்படி தட்டி விட்டு தட்டி விட்டு பேச சொல்லிட்டு, ஒருத்தங்க நிலைமை புரியாமல் நிலைமை அறியாமல் ஆமாம் நம்மளால் அவங்களை மன்னிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. அப்போ எப்படி பார்க்கணும்னா, இந்த இடத்துல இயேசு எப்படி பார்த்தார் பார்த்தீங்களா, என் பண்ண தப்புக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு பார்க்கல, அவன் இப்போ கஷ்டப்படுறத பார்க்குறார். என் தகப்பனோடைய சாட்சியை சொன்னதை நான் ஒரு விஷயம் கூட டச் பண்ணுறேன், அப்போ அந்த கஷ்டம் மாறுறதுக்கு நம்முடைய மன்னிப்பு என்பது எவ்வளவு அவசியமாக இருக்கிறது தெரியுமா? இல்லை கஷ்டப்படட்டும் கஷ்டப்படட்டும் கஷ்டப்பட்டே சாகட்டும்னு சொல்லிட்டு நான் இறுக்கமாக இருப்பேன், ஆனால் நாளை என்னுடைய காரியம் எப்படி டீல் பண்ணப்படும்னா, இரக்கத்தின்படி அல்ல அளவின்படி. ரெண்டாவதாக அவருடைய பார்வையை பார்த்தீங்கன்னா, லூக்கா 7:47 ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ரெண்டாவதாக அவரால் எப்படி ஈஸியா மன்னிக்க முடியுதுன்னா, அங்கே பரிசேயன் சீமோன் வீட்டில் இயேசு விருந்துக்கு வருகிறார், பாவத்தில் இருந்த ஒரு ஸ்திரீ வரா, பாவத்தை நேசிக்கிறவர்களுக்கு அவர் பாதத்தில் வந்து அமர முடியாது, ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பொல்லாங்கை செய்ய விரும்புகிறவன் ஒளியை பகைக்கிறான். இன்னைக்கு இவ்வளவு இவன் நேசிக்கிறானா, இவன் பாவத்தை விட்டுட்டு வந்தவன். ஆனால் சீமோன் என்ன செய்கிறான், இவளுடைய பாஸ்டை பார்க்குறான், இப்பொழுது அவளிடத்தில் வெளிப்படுகிற நற்கிரியைகள் ஒண்ணுமே அவன் பார்க்கல. இவா இப்படி இருந்தவ தானே, இவா இப்படி இருந்தவ தானே. ஆனா இயேசு பாருங்க, அவள் மாற்றத்தை பார்க்கிறார், அவள் மாற்றத்தை பார்க்கிறார். ஒருத்தங்களுடைய மாற்றம் நம்மளால அக்செப்ட் பண்ண முடியலன்னு, அந்த மூத்த சகோதரனுக்கு இளைய குமாரனுடைய மாற்றத்தை அக்செப்ட் பண்ண முடியல. அவன் எப்படி வேசிக்கல் இடத்துல ஆஸ்தியை செலவழிச்சவன் தானே. தகப்பனுடைய பார்வையை பார்த்தீங்களா, ஹே அவன் மரித்தான் இப்பொழுது உயிரோடு இருக்கிறான், அவன் காணாமல் போனான் இப்பொழுது கண்டடையப்பட்டான், நாம சந்தோஷமா இருக்கணுமேப்பா. இந்த பார்வை இல்லைன்னா நம்மளால மன்னிக்கவே முடியாது. நீங்க கடைசி வர மூத்த குமாரன் வீட்டுக்குள்ள போனான்னு பைபிள்ல சொல்லவே இல்லை. அவன் எங்க தான் நிற்கிறான், வெளியே நிற்கிறான். ஏன் வெளியே நிற்கிறான், அவன் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா, மூத்த குமாரன் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா, இளைய குமாரனை மன்னிக்க முடியல. லூக்கா சுவிசேஷம் 15:25 பார்த்தீங்கன்னா, அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான், அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியம் நடன கழிப்பை கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து, இது என்ன, அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினால் அவருக்காக கொளுத்த கன்றை அடிப்பித்தார். உடனே அண்ணன், தம்பி வென்றானா, தம்பி வென்றானான்னு போகல. அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான், தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். நீங்க 32 வரை வாசிங்க, அவன் உள்ள போனானே கிடையாது. ஆமே, இந்த மூத்த குமாரன் செஞ்ச ஒரே தப்பு தான், என்ன தப்பு, இளைய குமாரன் வந்ததை அக்செப்ட் பண்ண முடியல. சில சொல்லுவாங்க பாருங்க, இந்த ஆளை நம் பரலோகத்தில் போனாலும் மன்னிக்க மாட்டேன், வெளியே தான். அந்த ஆள் உங்க முன்னாடி உள்ள போய் உள்ள ஆடல் பாடல் நடந்துட்டு இருக்கோம்,
வெளியிருந்து. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மாற்றத்தை பாருங்க, ஒருத்தங்க மாற்றத்தை பாருங்க. இயேசு எப்படி பார்க்குறீதான் இயேசுவின் பார்வை. அவன் தப்பு பண்ணான், ஆனால் இப்போ எவ்வளோ நேசிக்கிறான் பாரு. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, இந்த உவமையில் 7:41 ஒருவனிடத்தில் 2 கடன் பெற்றிருந்தார்கள். ஒருவன் 500 மற்றொருவன் 50. எது கொடுக்கிறது ஈஸி சொல்லுங்க? 500 திருப்பி கொடுக்கறது ஈஸியா, 50 திருப்பி கொடுக்கறது ஈஸியா சொல்லுங்க? கரெக்டு தான், 50 தான். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் இந்த பாவம்லாம் ஒண்ணு இல்லை, அந்த பாவம் தான் பெரிய பாவம். ஆனா அடுத்த வசனத்தை வாசிங்க, 42 கொடுக்க அவனுக்கு என்றல்ல, 500 கடன்பட்டவனுக்கு எப்படி கொடுக்க நிர்வாகம் இல்லையோ, அதே போல 50 கடன்பட்டவனுக்கும் கொடுக்க பாவம் பாவம் தான். ஆமே, அது இந்த பாவத்திலிருந்து தான் என்னால் வெளியே வர முடியாது, இந்த பாவத்திலிருந்து வெளியே வந்துடலாம் இல்ல. ஆமே, எந்த சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியினால் ரட்சிக்கப்படான். ஆனால் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நானாவது இந்த தப்பு தான் பண்ணினேன், ஆனால் நீ அந்த ஆண்டவர் எப்படி அழகாக சொல்கிறார் பாருங்க. சீமோனை பார்த்து இங்கே பார்ப்போம், 2 கடன் பட்டிருக்கிறாங்க. ஒருத்தன் 500 அதான் அவா, இன்னொருவன் 50 அது இவன். ஆனால் சத்தியம் என்னன்னா, 2 கொடுக்க நிர்வாகம் இல்லை, அது அவனுக்கு புரியல. ஏன்னா 50 தானே, இதெல்லாம் ஒரு தப்பா. ஆனா அவர் என்ன செய்கிறார், 2 மன்னிச்சிட்டார். இவனால அந்த மன்னிப்பை உள்வாங்க முடியல. சும்மா ஒருத்தன் இருக்கிற கூப்பிட்டு போய், வாங்க நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன், சாப்பாடு வாங்கி கொடுத்து அவன் வந்து அவனுக்கு அவன் எந்த அளவுக்கு நன்றி உள்ளனா இருப்பான்னு தெரியாது. ஆனால் ரொம்ப பசியில் நாவெல்லாம் வறண்டு, ஆமே இனி எனக்கு இந்த சாப்பாடு இல்லைன்னா நான் செத்துருவேங்கிற நிலையில் இருக்கிற ஒருவனுக்கு போய் சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவன் வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க மாட்டான். நமக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பை நம்ம எந்த அளவில் பார்க்குறோமோ அந்த அளவில் தான் மற்றவர்களை நமக்கு மன்னிக்க முடியும். ஆண்டவரே, நான் உங்களை விட இந்த தப்பு பண்ணேன்னு இல்லை. ஆண்டவரே, கொஞ்சமாக இருந்தாலும் அதை அடைக்கிறதுக்கு என்கிட்ட நிர்வாகம் இல்லைப்பா. ஒரு சின்ன காரியத்திலிருந்து கூட உங்கள் மன்னிப்பு உங்கள் மீட்பு இல்லைன்னா என்னால் வெளியே வர முடியாது. ஆண்டவரே, நமக்கு கொடுக்கப்பட்ட மன்னிப்பை நம்ம பெருசாக பார்த்தா, இயேசு வீட்டில் இருக்கிறார், சீமோன் இருக்கிறான், சீமோன்னா பேதர் கிடையாது வேற ஒரு சீமோன், பாவியாக ஸ்திரீ இருக்கிறார், இவ்வளவு அவன் பார்த்து அவரை தப்பா நினைக்கிறான். ஆனா அவ எதையுமே மைண்ட் பண்ணாம கண்ணீரால பாதத்தை நினைக்கிறா, தனக்கு கொடுக்கப்பட்ட மீட்பை நினைக்கிறா, இயேசு தனக்கு செய்த நன்மையை நினைக்கிறா, தன்மையிலிருந்து ஆக்கினை அகற்றினதை நினைக்கிறா, கல்லறியப்பட்டு மறிக்க வேண்டிய தனக்கு தேவன் வாழ்வு தந்ததை நினைக்கிறா. யார் என்ன நினைச்சா என்ன, எனக்கு தேவன் பாராட்டின இரக்கம் பெரிதென்று நினைத்து அவர் பாதத்தை முத்தமிட்டு கொண்டிருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமா இப்படிப்பட்டவா தெரியுமா, இவா எப்படிப்பட்டவன் தெரியும். ஓகேப்பா, இப்போ மாற்றத்தை பாருங்க. அனனியாவால பவுல மன்னிக்கவே முடியல. ஆண்டவர் சொல்றார், தமஸ்கூல போய் அனனியா அது சவுல் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறான், நீ போய் அவனுக்காக ஜோம் பண்ணு, நீ போய் அவன் தலையில கை வைக்கிறது மாதிரி அவனுக்கு நான் தரிசனத்தை கொடுத்துருக்கிறேங்கிறார். எப்படி ஆண்டவரே, அவன் பொல்லா போய் செய்தவன் அல்லவா? ஆண்டவர் சொல்றார், இல்லப்பா அவன் இப்ப ஜோம் பண்றான். இப்ப மாற்றத்தை சொல்றாரு பாருங்க, ஆண்டவருடைய பார்வை அவன் இப்பொழுது ஜபிக்கிறாங்கிறார். அனன்யா ஆண்டவர்கிட்ட அவனுடைய பாஸ்டர் சொல்றார், அவன் பொல்லாத்தை பொல்லா போய் செய்தவன், ஆண்டவர் அவனுடைய பிரசன்ட் சொல்றார், அவன் இப்பொழுது ஜெபிக்கிறான்.
அவன் இப்பொழுது ஜெபிக்கிறான். அவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம். அதே சந்தோஷம் நமக்குள்ள உண்டாகுமானால் தேவனுடைய ராஜ்யம் நம்மிடத்தில் வந்திருக்கிறது என்ற அர்த்தம். மனம் திரும்பி வருகிற ஒரு சகோதரனை சபை கொண்டாடுமானால் தேவனுடைய ராஜ்யம் சபையில் இருக்கிறது. இல்லை 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 இவனெல்லாம் மன்னிக்க முடியாது. ஆண்டவர் சொன்ன தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறதே, உங்களுக்கு சமீபமாக இருக்கிறதே. மாற்றத்தை பாருங்கள். மூன்றாவதாக அவர் மன்னிக்க அவருடைய பார்வை எப்படிப்பட்டதாக இருந்ததுன்னா லூக்கா 19:3 வாசிங்கள். அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து புருஷனானவர் 19:3 இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினார். நான் இந்த கண்ணோட்டத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறேன். இப்போ இயேசுவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். இவன் செய்த அநீதியான செயல்கள் அனைத்துமே இயேசுக்கு விரோதமான செயல், தள்ளி நிற்கிறான். ஆனால் இப்போ அவனுக்கு ஆசிரியனை எனக்கு அவரை பார்க்கணும், எனக்கு அவர்கிட்ட பேசணும். பார்க்கணும்னு பார்க்க வகை தேடினவனை இயேசு அண்ணாந்து பார்த்தா. சில நமக்கு ரொம்ப ஒரு தப்பான காரியம் செஞ்சிருப்பாங்க, ஆனால் இப்போ அவங்களே இறங்கி வராங்க, வந்து பார்க்கணும் பேசணும் அப்படின்னு வரும்போது இயேசு முகத்தை திருப்பிட்டு போகலை. அவன் பார்க்க வகை தேடினான், இயேசு அவனை அண்ணாந்து பார்த்தார். ஆமே. அவனுக்குள்ள இப்பொழுது இருக்கிற விருப்பம் என்ன? இனியும் அவன் இப்படிப்பட்ட பொல்லாப்பை தான் செய்ய விரும்புவானா? இனியும் நான் அநியாயமாக தான் சம்பாதிப்பேன், இனியும் நான் ஏழைகளை கொள்ளையிடுவேன் அப்படி அவன் போகலை. நான் கொள்ளையிட்டேன், அநியாயமாய் சம்பாதித்தேன், எல்லாம் செஞ்சேன், ஆனால் இப்போ தப்பு பண்ணிட்டாங்க, ஒருத்தங்க நமக்கு ஒரு தீங்கு செஞ்சிட்டாங்க, இப்போ பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, பேசணும்னு விரும்புகிறாங்க. இல்லை இல்லை என்ன வந்தாலும் அவன் முகத்தில்னா முழிக்க மாட்டேன் அப்படி ஆண்டவர் சொல்லலை. 4வது வசனத்தை வாசிங்க, 5வது வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது இங்கே சகைவு இருக்கிற அந்த பக்கம் யாரும் திரும்பாதீங்க நேர அப்படி சொல்லல, அவர் அண்ணாந்து பார்த்து. நீ பார்க்க ஆசைப்பட்ட இல்ல சகைவே, வா நான் அவன் வீட்டுக்கு வர. ஆமே. இயேசு அவன்கிட்ட இன்டைரக்டா கூட சொல்லல, உன் வீட்டில் அது இருக்கு இது இருக்குன்னு. அன்பு திரளான பாவங்களை மூடும், அதன் அடையாளம் தான் அவனே சொல்லுகிறான், என் ஆஸ்தியில பாதையை நான் ஏழைக்கு கொடுத்துறேன். நான் யார்ட்டையாவது அநியாயமா வாங்கியிருந்தா நாலத்தனையாய் நான் திரும்ப கொடுக்கிறேன். நமக்கு விரோதமாக இருந்தவங்க இப்போ நம்ம பார்க்க விரும்புகிறாங்க, நம்ம கூட பேச விரும்புகிறாங்க, நம்ம கூட ஒப்புரவாக விரும்புகிறாங்கன்னு வாங்கிக்கல. நம்முடைய மனநிலைமை என்ன? இயேசு வாழ்நாள் ஃபுல்லாக அந்த வீட்டில் தங்கலை, விசிட் பண்ணிவிட்டு ஒப்புரவாகிட்டு அவர் போயிட்டார், அவ்வளோதான். ஒருத்தங்களை மன்னிச்சதும் திருப்பி அவங்கள தோல்ல தூக்கி வச்சுட்டு இல்லை. கர்த்தர் அவன் அதுக்கப்புறம் எல்லாரும் அவனை பாவினாங்க, கர்த்தர் அவனை ஆபிரகாமின் குமாரன் என்றார். ஒப்புறவாயிட்டு போயிட்டார். ஒரு இடத்தை விட்டு நாம கிடக்கும் போது அந்த இடத்துல ஒரு பகையோ கசப்பையோ வச்சுட்டு போயிடக்கூடாது, அந்த இடத்துல ஒப்புரவாகுதல தான் வச்சுட்டு போனோம். இயேசு தம்முடைய மரணத்தின் மூலமாக பகையாய் நின்ற சுவரை தகர்த்து இரு திறத்தாரையும் ஒன்றாக்கினார், ஒன்றாக்கினார். பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க, ஆண்டவர் பார்க்கிறார். பார்க்கணும்னு ஆசைப்பட்ட இல்லை சகையவே, நான் பார்க்கறேன் வா வீட்டுக்கு போ. சகைவால தாங்க முடியல.
ஆமென். ஹல்லேலூயா. நேரம் போகிறதுனால அடுத்து ரெண்டு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நான்காவதாக, நம்மோடு பழகின பழக்கத்தை பார்க்க வேண்டும். இயேசுவின் பார்வை அப்படிதான் இருந்துச்சு. பேதுரு இயேசுவை 3 முறை மறுதலித்தார். 3 முறை மறுதலித்த பேதுருவை கர்த்தர் கிருபையாய் மன்னித்தார். ஏன்னா இயேசு 3 முறை மறுதலித்ததை பார்க்கவில்லை, 3.5 வருஷம் தன்னோடு பழகினதை பார்த்தார். நம்ம 3.5 வருஷம் பழகினதை பார்க்க மாட்டோம், 3 முறை. ஆனாலும் என்ன எப்படி சொல்லிட்டாங்க தெரியுமா? சொன்னாங்க தான், ஒரு சூழ்நிலையில் சொல்லிட்டாங்க. நான் 3 வருஷம் இந்த பேதுரு போட்டை கொடுத்தான், வீட்டை கொடுத்தான், வாழ்க்கையை கொடுத்தான், கடைசி வரை உங்களுக்காக கத்தி வர எடுத்தான் கடல்ல. நீங்க எல்லாரும் போட்டில், இயேசு கடல்ல நிக்கிறேன், நானும் வந்து நிக்கிறேன்னுண்ணா. மலையில கூடாரம் கட்டும் போது தனக்கென்று கூட கேட்டல, உமக்கு ஒரு கூடாரம் என்று சொல்லுகிறா. ஆமே. தனக்கு பாடு மரணம் நடக்க போகிறதை சொல்லும் போது மற்ற சீஷர்கள் ஏதோ கதை கேட்கறது மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. பேதுரு மட்டும் உமக்கு இது சம்பவிக்க கூடாதுண்டா. 3.5 வருஷம் பழகினான், 3 முறை மறுதலித்தான். இயேசு அந்த 3 முறை மறுதளித்ததை பெருசா பார்க்காம 3.5 வருஷம் பழக்கத்தை பெருசா பார்க்கிறார். இப்படி மட்டும் பார்க்க தொடங்கிட்டோன்னா நமக்கு சத்துருக்களின் எண்ணிக்கை வேகமாய் குறைய ஆரம்பிச்சிடும். நீங்க ஆண்டவருடைய பார்வையை பார்த்தீங்களா? இந்த இஸ்ரவேலர்கள் மிகவும் துரோகம் பண்ணி, மிகவும் இந்த எரேமியாவை கொண்டு பேசின வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்கள் அப்படி துரோகம் பண்ணுவாங்க. ஆனால் கர்த்தர் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் தெரியுமா? எரேமியா 2:1-2 வாசியுங்கள். எரேமியா 2:1-2. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்தரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியையும், நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கிருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல நீ அன்புக்கிட்ட காண்பித்த அன்பை நான் நினைச்சிருக்கிறேன். கொஞ்சம் நேசத்தை, மீதி துரோகத்தை காண்பித்திருக்கிறோம். ஆனா மனிதர்களிடத்துல நிறைய நேசத்தை, கொஞ்சம் ஏமாற்றத்தை காண்பித்திருப்போம். அந்த கொஞ்சம் காண்பித்த நேசத்தை அவர் நினைச்சிட்டே இருக்கிறார். மனுஷன் 3 முறை மறுதளித்தத 3 வயசு பாருங்க, அவன் பழகினத்தை பார்க்கிற, 3.5 வருஷம் பழகினது. 3 முறை மறுதளித்தது அவர் நினைத்திருப்பார் என்றா, யூதாசின் முடிவை விட மோசமான முடிவு இருக்கும் பேதுருவுக்கு. கர்த்தர் விடல. அவன் கையில ஏற்கனவே கொடுத்த திறவு கொல அவன் கையில தான் வச்சிருந்தார். ஒருத்தங்கிட்ட நமக்கு வருத்தம் வரும்போது அவங்க செஞ்ச தீமை நினைக்கிறத விட அவங்க கூட நமக்கு இருந்த பழக்கம். ஆமென். அது நினைச்சா நாம பாதிக்கப்படாம காக்கப்படும். ஆமென். 5வதாக, லூக்கா 23:34 இயேசு கிறிஸ்து, அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். அவர்களுடைய அறியாமையை பார்க்கிறார், அறியாமையை பார்க்கிறார். யா தெரியாம பண்றாங்கப்பா, தெரியாம பண்றாங்க. அறியாமையை பார்த்து அவர்களுக்கு மன்னியும் என்று வேண்டுகிறார். அப்ப இந்த இடத்துல 2 காரியத்தை கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். 1, நான் மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும்படி நான் தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். நான் ஒருத்தாள் மன்னிச்சிட்டேன், நான் ஒரு ஆளை மன்னிச்சிட்டேன், ஆண்டவரே நீங்க மன்னிக்கணும்ப்பா அவங்கள, இவர்களை மன்னியும் ஆண்டவரே. இயேசு தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுப்பதற்கு முன்னதாக
இருதயத்தில் யாரை குறித்த வருத்தமோ கவலையோ கசப்போ ஒன்றும் வைக்காமல் ஒப்பு கொடுத்துட்டு தான் மன்னிச்சிட்டு மரணம் அடைந்தார். மன்னித்து மரணம் அடைந்தார். நீங்கள் தாவீது பார்த்தீங்கன்னா தான் மரணம் அடையும் காலம் வரும்போது தாவீதை ஒருத்தன் கல்லெல்லாம் தூக்கி போடுவான். யார்? சீமை. காலில் விழுந்து விழுவான். காலில் வந்து தாவீது காலில் விழுவார். வந்து இப்படி பண்ணிட்டேன், என்னை காப்பாற்றுங்க. சரிப்பா, நான் உன ஒன்றுமே செய்ய மாட்டேன். ஓகே. ஆனால் கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி திடீர்னு தாவீதுக்கு ஞாபகம் வந்துச்சு. யார? பையனை கூப்பிடுறார். சாலமோனே இங்கே வா. அவனுக்கு பார்த்தெடுத்து செஞ்சிட்டேனா? ஆமென். ஆனால் இயேசுவை பார்த்தீங்களா? இயேசுவுக்கு நிகர் இயேசுதான். ஆண்டவரே, அந்த 12 லேகியோனுக்கு ஒத்த தூதர்களை இப்போவாவது அனுப்பி இல்லை, அறியாம செய்யறாங்க, தெரியாம பண்றாங்க. இவர்களுக்கு மன்னியம். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஏன் இந்த மன்னிப்பு அவசியம் என்றால், எசேயா 30 அதிகாரம் அதனுடைய 26 வசனம், கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையாய் 7 பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். நான் ஒருத்தங்க செய்த தீங்கை தவறை மன்னிக்கவில்லை என்றால் அது என் ஆழ்மனதிலே மிகப்பெரிய காயத்தை கொண்டு வரும். அது என்னை பிரகாசிக்க விடாது. அது என் கண்களை தெளிய விடாது. அது என்னை மகிழ விடாது. அதே நேரத்தில் நான் மன்னிப்பேன் என்றால் இந்த அடிக்காயம் குணமாவது ரொம்ப எளிது. அப்படி இந்த மனக்காயம் குணமாகும் போது சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் 7 பகலின் வெளிச்சத்தை போல நம்முடைய வாழ்க்கை வந்து அவ்வளவு பிரகாசிக்குமா? அப்படி பிரகாசிக்குமா? நண்பகலில் காணப்படுகிற சூரியனுடைய பிரகாசத்தை பார்க்கலும் 7 இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை பிரகாசியாமல் இருக்க காரணமே அவர்களுடைய அடிக்காயம். ஸ்கேன்ல தெரியாது, மனசுல அவ்வளவு காயம். இந்த காயத்துக்கு காரணம் என்னவென்றால், நாம் மற்றவர்களை சொல்லுவோம், வேதம் நமக்கு காண்பித்து தருகிறது, நீ ஏன் மன்னிக்கல? நீ மன்னிச்சிட்டேன்னு அந்த காயம் இல்லை. இயேசுவுக்கு வெளியே காயம், உள்ளே நிம்மதி. அவர் ஃபினிஷ்ட், முடிந்தது என்றார். ஏன்? அவருக்கு அடிக்காயம் இல்லை. ஏன் அடிக்காயம் இல்லை? அவர் மன்னித்தார். ஒருத்தங்க செஞ்ச தீங்க நான் மன்னிக்கலன்னா நான் வாதிக்கப்படுவேன், நான் காயப்படுவேன். அந்த காயமே ஆழ்மனதில், ஆழ்மனதில் அது என் வாழ்க்கையை பிரகாசிக்கவே விடாது, பிரகாசிக்கவே விடாது. வாழ்க்கையில் சூரியன் இருக்கும், சந்திரன் இருக்கும், எல்லாருக்கும், ஆனால் வெளிச்சம் மட்டும் இருக்காது. என்னங்க இப்படியே இருக்கிறீங்க? என்னங்க இப்படியே இருக்கிறீங்க? உங்களை பார்த்தாலே ரொம்ப டல்லாகவே இருக்கிறீங்க. எப்போ பார்த்தாலும் இப்படியே இருக்கிறீங்க. ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனை கிடையாது, எல்லாமே இருக்குது. ஆனால் வாழ்க்கை இன்னும் பிரகாசிக்கலை. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்காய் வைத்து அடித்து விடுதான் மன்னியுங்கள். நீ மன்னிச்சிட்டேன்னா சூரியனுடைய வெளிச்சம் கூட 7 அதிகமாக இருக்குமா? வாழ்க்கை துளிர்விடும், வாழ்க்கை பிரகாசிக்கும். இந்த அடிக்காயம் குணமானாலே நமக்கு அவ்வளோ நிம்மதி இருக்கும். இப்போ மன்னிக்கணும்னு நம்முடைய பார்வை, ஒருத்தங்க நிலைமையை பார்க்கணும், மாற்றத்தை பார்க்கணும், விருப்பத்தை பார்க்கணும், பழக்கத்தை பார்க்கணும், அறியாமையை பார்க்கணும். நம்முடைய பார்வை இப்படி மாறாமல் ஆமை நம்மால் மன்னிக்க முடியாது. காரணம், இந்த மாம்சம் பலவீனம் உள்ளது. பார்வை மாறிட்டுன்னா மன்னிக்க முடியும். இப்படிப்பட்ட சத்தியத்துக்குள்ளே நடத்தும்படியாக தான் நமக்காக பரிசுத்தாவியாகிய தேற்றரவாளன் தந்திருக்கிறார். அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, யார் யார் இன்னைக்கு மன்னிக்க முடியலை, மன்னிக்க கிருபையை கேட்போம். கர்த்தர் நம்மை இந்த நல்ல அனுபவத்திலே நடத்துவாராக. ஒரு 5 நிமிடம் முடிந்தால் முழங்கால் படியிட்டு
ஹல்லேலூயா உகந்த காணிக்கையாய் ஒப்பு கொடுத்தேனையாய் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து மகிழுமையாய் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இதயத்தில் வச்சு ஆன்லைன்ல பார்க்கிறவர்களுக்கும் உங்களால யாரும் மன்னிக்க முடியல. ஆமே. நீங்க மன்னிக்காமல் இருக்க மட்டும் உங்க அடிக்காயம் ஆழமாயிட்டே இருக்கும். உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செஞ்சாலும் பிரகாசிக்க முடியாதுங்க. நான் மற்றவர்களை காரணம் சொல்லுகிறோம் இல்ல, காரணம் நாம தான். அந்த நபருக்காக ஆண்டவரே பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று இயேசு வேண்டிக் கொண்டார் அல்லவா? அவங்க பண்ணது துரோகம் தான், ஆண்டவரே எனக்கு மன்னிக்க கிருபை தார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் உண்மையா சோமன முடியுமா? நீங்க அப்படி சோமன்னீங்கன்னா சூரியனுடைய வெளிச்சம் ஏழத்தனையா உங்க வாழ்க்கை பிரகாசிக்குங்க. உங்களுக்கு இல்லாத வாக்கு தத்தமா எல்லாமே இருக்கு, ஆனா வாழ்க்கையே இன்னும் பிரகாசிக்கல, வாழ்க்கையே இன்னும் துளிர் விடல, அப்படியே தானே இருக்கு. ஒரு சமாதானம் இல்லை, எல்லாம் வீட்டில் இருக்கு, நிம்மதி இல்லை, எல்லாமே இருக்கு. ஆண்டவரே க்ளோரி க்ளோரி அப்பா எனக்கு கிருபை செய்யும், ஆண்டவரே எனக்கு அதிசய செய்யும், ஆண்டவரே மன்னிக்க கிருபை தாரும், மன்னிக்க கிருபை தாரும். Thank you Holy Spirit. நல்ல தகப்பனே இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் அடிக்காயத்துக்கு காரணம் நாங்க தான்பா. இன்னைக்கு நீங்க உங்க சாயலின் உங்கள் சாயலை வெளிப்படுத்துவதின் அடையாளமாக மன்னிப்பை குறித்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தீங்க ஆண்டவரே. மன்னிக்க கிருபை தார், மன்னிக்க கிருபை தார். நீர் மன்னித்தது மனப்பூர்வமாய், மனப்பூர்வமாய் மன்னிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தார். இந்த நல்ல சத்தியத்திலே நல்ல ஆவியானவர் எங்களை கிருபையாய் நடத்துவாராக. மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன். சேர்ந்து சொல்லும் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. முழுவலமே அவருடைய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.